எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி எப்படிக்குன்னு சொல்லிடுவாருங்க. மாமா சாப்பிட ரெடிங்களா? எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு சைட் டிஷ் பண்ண போகிறேங்க. இது எங்கள் வீட்டுக்காரருக்கு ரொம்ப பிடிச்சது. அவங்க ஃப்ரெண்டு யாரோ செஞ்சு கொடுத்து இவர் சாப்பிட்ருக்குறாருங்களாம்மா. அதுலேருந்து சப்பாத்தி எங்கள் வீட்டில் செஞ்சால் இது வந்து அவர் கண்டிப்பாக செஞ்சு கொடுக்கணுங்க. எப்படி அந்த சைட் டிஷ் சப்பாத்திக்கு சைட் டிஷ் செய்யலான்னு பார்க்கலாங்க. இதுவுமே இதுக்கு வந்து அடுப்பத்தை வைக்கவே தேவையில்லைங்க. வெங்காயம் அரிஞ்சால் வேலை முடிஞ்சுதுங்க. ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். இப்போ வந்துங்க வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துருக்குங்க. சின்ன வெங்காயம் வேணாலும் எடுத்துக்கலாங்க. பெரிய வெங்காயம் கொஞ்சம் காரம் கம்மியாக இருக்குங்க, சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்குங்கிறக்காக நான் வந்து பெரிய வெங்காயம் எடுத்துக்கிறேங்க. வெங்காயத்தை வந்து பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாங்க. இந்த மாதிரி பொடி பொடியாக அரிஞ்சிக்கலாம். இப்போ சப்பாத்தி சைடிஸ்க்கு வந்துங்க பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணியாச்சுங்க. நீங்கள் பெருசாக வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் வந்து பெருசாக இருந்தால் ஒரு மூணான கட் பண்ணிங்க. எனக்கு ஒரு மீடியம் சைஸ் இருந்ததுனால நான் ஒரு அஞ்சு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேங்க. இந்த சப்பாத்தி சைடிஸ்க்கு என்னென்ன பொருள் வேணுனாங்க? இப்போ பெரிய வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்குங்க. ஒரு அரை மூடி லெமனுங்க, கொஞ்சமாக கொத்தமல்லி தழைங்க பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்குறாங்க. காரத்துக்கு வந்து எல்லாமே காரமாக்கிறதுனால ஒரு கால் ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குங்க. தேவையான அளவுக்கு உப்புங்க. இப்போ அரை மூடி தேங்காய் துருவல் வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேங்க. இவ்வளோதாங்க அந்த சைடிஷ்க்கு தேவையான பொருளுங்க. இப்போ வந்து இது எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணால் வேலை முடிஞ்சுங்க. மிக்ஸ் பண்ணி சப்பாத்தி வச்சு சாப்பிட்டோம்னா வேலை முடிஞ்சுங்க. இப்போ வந்து மிக்ஸ் பண்ணிடலாங்களா? இப்போ வந்து பெரிய வெங்காயம் போட்டுக்கலாங்க. இப்போ கட் பண்ணி வச்சுக்கிற வெங்காயத்தை வந்து வேற ஒரு நம்ம கலக்கிற மாதிரி ஒரு குண்டாவில் எல்லாம் சேர்த்து ஒட்டுக்காக கலக்கலாங்க. இப்போ வந்து வெங்காயம் சேர்த்தியாச்சுங்க, கொஞ்சம் பொடிச்சு விட்டுக்கலாம். வெங்காயத்துக்குள்ள மீதி இருக்கிற பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. பச்சை மிளகாய்ங்க, நீங்கள் குழந்தைகளாக சாப்பிட்றாங்க அப்படின்னா நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்க வேண்டாங்க. கொஞ்சம் காரத்துக்கு இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூளே சேர்த்துக்குங்க. அடுத்தது வந்து மல்லி இலைங்க, தேங்காய் துருவலுங்க, மிளகாத்தூளுங்க. இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கலாங்க. லெமன் பிடிக்கிறவங்க வந்து லெமன் சார் புழிஞ்சுட்டுக்கலாங்க. நீங்கள் லெமன் பிடிக்காது அப்படிங்கிறவங்க வந்து வெதை இல்லாமல் தக்காளி வந்து கட் பண்ணி உள்ளுக்குள்ள சேர்த்துக்குங்க. பொடிசு பொடிசாக வந்து லெமன் புழிஞ்சுக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா உள்ளுக்குள்ள போட்டாச்சுங்களா? ஒரு கலக்கு கலக்கி எடுத்து வச்சோம்னா நமக்கு சப்பாத்தி சைடிஸ் ரெடியாகிடுச்சுங்க. இப்போவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது. தக்காளி ஓட்டுறதா இன்னும் கலர்ஃபுல்லாக இருந்திருக்கு. இப்போ எங்கள் வீட்டில் வந்துங்க அவருக்கு வந்து லெமன் பிடிக்கிறனால நான் வந்து ஃபுல்லாக லெமன்லேயே போட்டேங்க. நீங்கள் வேணால் தக்காளி வேணாலும் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலக்கிங்க. ஒரு கால் மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடலாங்க. அப்படியே நல்லா ஊரையில் வந்து அந்த புளிப்பு சுவை உப்பு காரம் எல்லாம் பிடிச்சி சூப்பராக ரெடியாயிருங்க. ஒரு கால் மணி நேரம் மூடி வச்சுட்டு அப்புறம் சாப்பிட்றலாங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வெங்காயம் வந்து கலக்கி வச்சு கால் மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்போ எடுத்து ஒரு கலக்கு கலக்கி சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்றலாங்க. பார்த்தீங்கன்னா அந்த லெமன்லேயே ஊறிங்க. ஒரு இந்த பச்சை வெங்காயம் மணம் வந்து நல்லா வருது. ஏமாமா எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிச்ச சப்பாத்தி பச்சை வெங்காய சைடிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ சப்பாத்தி ரெடிங்க. எங்கள் வீட்டில் டேஸ்ட் பண்ணி எப்படிக்குன்னு சொல்லிடுவாருங்க. மாமா சாப்பிட ரெடிங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த பச்சை வெங்காய சைட் டிஷ்ங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் ஒரு வீட்டுக்கு போனேங்க. அவர் வந்து அவங்க வீட்டில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. அன்றைக்கி இருந்து சப்பாத்தி பண்ணால் கண்டிப்பாக சைட் டிஷ்ஷாக சாப்பிடுவேனுங்க. குழம்புக்கு சப்பாத்தி குருமா வந்து கொஞ்சமாக தான் ஒத்திக்குவேன். அதிகமாக வந்து இந்த வெங்காய பச்சடி தான் இந்த வெங்காய சைட் டிஷ்ஷை சேர்த்துக்கணுங்க. இன்றைக்கி ஷார்ட் காட்டணுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கி. நீங்கள் பச்சை வெங்காயம் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்பாத்திக்கு அருமையாக இருக்குது. சொல்லலையே அவருக்கு. அப்படியே சப்பாத்தி பிச்சு வரங்க, அப்படியே வச்சு தப்பி எடுத்துக்கணும். எடுத்து வர ரொம்ப அருமை. நல்லா இருக்கா? வெங்காயம் முறுக்கு முறுக்குங்கிறது இங்கேயே காது கேட்குது. இந்த பச்சை வெங்காயம் சாப்பிட்றது அவ்வளோ நல்லதுங்க. சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. சின்ன வெங்காயம் சாப்பிட்றப்ப காரமாக இருக்குது. நான் ஒரு டைம் சாப்பிட்டு எனக்கு பிடிக்கல. அதெல்லாம் பெரிய வெங்காயம் சாப்பிட்டுக்கிறது ரொம்ப அருமையாக இருக்கு. பின்னாடி ஒரு பெண்மையில் போயிட்டு இருக்கு. கவிதா உனக்கு நீங்கள் சாப்பிடுங்க மாமா, உங்களுக்கு பிடிச்சது நீங்கள் சாப்பிடுங்க, நான் அப்புறமேல சாப்பிட்டுக்கிறேன். பச்சை வெங்காயம் வாசம் அடிக்காதான் நீங்கள் வாய். அதான் நான் சொல்கிறேன்ல, பச்சை வெங்காயம் நீ சாப்பிட பிடிக்க மாதிரி இருந்தால் நீங்கள் சாப்பிடுங்க. பச்சை வெங்காயம் பிடிக்கலன்னா நீ ட்ரை பண்ண வேண்டாங்க.
ஆனால் நான் பச்சை வெங்காயம் எப்போயும் விரும்பி சாப்பிடுவேன். என் ஃப்ரெண்டு வீட்டில் கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு 1.5 வருஷத்துக்கு அவங்க வீட்டில் சாப்பிட்டு அப்போலேருந்து நான் எங்கள் வீட்டில் சப்பா செஞ்சால் இதுதான் குருமாங்க கூட ரெண்டாவது கொஞ்சம் செஞ்சு இவருக்களவா சைடிஸ் குருமாவுக்கு தொட்டுக்கிறக்காக இதை வச்சு கொடுத்துருவோம். அதான் உடிச்ச பற்றி களி வச்சு வருங்க. வேறு அடுத்த ரவுண்டு போயிட்டீங்களா? பாருங்க அப்படியே வச்சு ஒரு சப்பாத்திக்கே களி அடிச்சுங்க. இன்னும் கொஞ்சம் வச்சு சாப்பிட்றேன். இந்த டிஷ்ஷோட பேர் என்னக்கா எங்களுக்கு என்ன தெரிலிங்க. இந்த டிஷ்ஷோட பேர் என்ன, பச்சரியா வெங்காய பச்சரியான்னு தெரியல. பண்ணி கொடுத்தாரு. சரி இன்றைக்கி பண்ணி பார்க்க, நேற்று சப்பாத்தி வீட்டில் சுட்டாங்க, நாங்கள் அது மாதிரி பண்ணி சாப்பிட்டோம். சரி கவிதா நாளைக்கு இந்த மாதிரி வீடியோட்டில் சொல்லி கவிதை சொன்னேன். சரி மேம் சொன்ன அப்படியே. இது வந்து மெயின் என்ன, அடுப்பில் சமையல் ஒரு அரை மணி நேரத்தில் இந்த வேலையை முடிச்சிடலாம். ஆனால் நீங்கள் வந்து வெங்காயம் பச்சை வெங்காயம் சாப்பிட்றவங்களா இருக்கணும். பச்சை வெங்காயம் சைடு ரொம்ப அதிகமாக விரும்பி சாப்பிடுவோங்க. ரெடி பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஆமாம், எல்லாருக்கும் மிக்க நன்றிங்க. தேங்க்யூ.